நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வந்துட்டீங்களா கார்த்திக்? பரவாயில்ல, விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ ஓகே, சரியா இருக்கு. ஓகே, வலையில எங்க வச்ச? அர்ச்சனா, உனக்காக ஸ்பெஷலா ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். புது அம்மாவுக்கும் புது குழந்தைக்கும் இன்னைக்கு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இல்லையா? என்ன? உனக்கே தெரியும், கண்ண மூடாம நான் எதுவும் காட்ட மாட்டேன். சரி, அப்பனா அது எனக்கு அப்புறமா காட்டுங்க. கீழே நிறைய பேர் வெயிட் பண்றாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அர்ச்சனா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, அப்புறமா பாத்துக்கலாமே கார்த்திக், இப்ப எனக்கு நிறைய வேலை இருக்கு. அர்ச்சனா, உனக்கு என்ன ஆச்சு? உன்னோட அப்பா உன்கிட்ட எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காகத்தான் இருக்கும். உனக்கு அங்க வர ஆசையா இருக்குன்னு எனக்கும் தெரியுது. ஆனா உனக்கு பரீட்சை நெருங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? நாங்க எல்லாரும் உன்னோட படிப்பு விஷயத்துல எந்த தடங்களும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்றோம். சரி, ஒரு விஷயம் சொல்லு, நீ எக்ஸாம்க்கு எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டியா? இத பாருப்பா, நீ முழுசா படிக்கணுங்கிறதுக்காக தான் உங்க அப்பா டியூஷனுக்கு போக சொல்றாரு. இன்னைக்கு விளையாட்டுத்தனமா அலட்சியமா இருந்துட்டனா நாளைக்கு நீ தானே வருத்தப்பட வேண்டியிருக்கும். அதுக்காக தானே அவர் சொல்றாரு. இப்ப நீ ரொம்ப பெரிய பையன் ஆயிட்டப்பா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நீயே தான் முடிவெடுத்து செய்யணும். அங்க வச்சிருமா அண்ணி, இன்னைக்கு ரொம்ப ஹாண்ட்ஸமா இருக்கானே. கார்த்திக், பிரிப்பா என் கூட வாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். சரி. உங்களோட டைரி சின்னமா உங்க ரூம்ல இருந்து தான் கொண்டு வந்தேன். கொண்டா கொண்டா, என்கிட்ட கொடு. இது எதுக்கு? சிகப்பு கலர் பேனாவோட இதையும் நாம பூஜையில வைப்போம். இன்னைக்கு ராத்திரி குலதெய்வம் வந்து குழந்தையோட தலையெழுத்து எழுதுங்கிறது நம்ம நம்பிக்கை. அம்மா, அது நீங்க என் ரூமுக்கு வந்தப்போ உங்களுக்கு அந்த டைரி. வணக்கம். வணக்கங்க. வாங்க வாமா. வணக்கங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். வாங்க. வணக்கங்க. வணக்கம். வாங்க, உள்ள வாங்க. உங்களை அன்போட வரவேற்கிறோம். வாங்க. உங்க வீடு இப்பதான் பழைய மாதிரி கலையா இருக்கு. முன்ன விட இப்ப ரொம்ப கலையா இருக்குன்னு சொல்லு. ஏன்னா இப்ப மத்த விருந்தாளிங்க கூட இன்னொரு புது விருந்தாளியும் வந்தாச்சு இல்ல? இது உண்மையிலேயே ரொம்ப விசேஷமான நாள் தான். உண்மைதான் சம்பந்தி, நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க வந்ததுல இந்த விசேஷம் இன்னும் ரொம்ப விசேஷமாயிடுச்சு. வாங்க, உள்ள வாங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சா? கிளம்பலாமா? ஒரு நிமிஷங்க.
சரியா இருக்கான்னு நான் பாத்துடுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் எதுக்காக இவ்வளவு லேட் பண்றீங்க? நாமளே லேட்டா போனா நல்லா இருக்குமா? கரெக்ட் டைமுக்கு பூஜை ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம லேட்டா போக கூடாது, அதுக்காக தான் அவசரப்படுத்துறேன். அம்மா, தினம் நீங்க என்ன தினம் கிண்டல் பண்ணுவீங்க? இன்னைக்கு பாத்தீங்களா இந்த தாத்தாவை எவ்வளவு அவசரப்படுறாருன்னு? என்னப்பா விஸ்வநாதா, இந்த வீட்ல தொட்டதுக்கெல்லாம் கவலைப்பட உன் பொண்டாட்டி இருக்கல்ல, அப்புறம் எதுக்குப்பா நீயும் சேர்ந்து கவலைப்படுற? சரி சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆகுது. கிளம்புறேன். சொல்லுங்கப்பா. சொல்லுங்க. லக்ஷ்மி, மாப்பிள்ள வரலையா? நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். அட, லைன் போறதுக்குள்ள எனக்கு வேற ஒரு கால் வருது. ஒன் செகண்ட் அண்ணி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் செல்லம்? ஓ, தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? பாட்டு கிட்ட வாங்க 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 வாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்களா? அம்மாவுக்கு பொறுமையே இல்ல. எப்படி பாருக்கும், என்ன இருந்தாலும் பேரன். எனக்கும் தான் பொறுமை இல்ல. என் பேரனை எனக்கும் காட்டு பாருங்களேன். என்ன பண்றான் அர்ச்சனா? இங்க வாமா வாமா. எப்படி சிரிக்கிறான் பாரு. பேரனை பார்த்த உடனே கொள்ள ஆசை வருது, என்ன பண்றது சொல்ல? இவனும் தான் தன் பாட்டி தன்னை தூக்கிக்கணும்னு ஆசையா இருந்தான். எவ்வளவு நாளாச்சு. அர்ச்சனா, உன் ஆரோக்கியம் நல்லா இருக்குல்ல? இருக்குப்பா. பெரியவங்க சொல்லுவாங்க, பேரன் பேத்தி மேலதான் அதிக பாசம் இருக்குன்னு. ஆனா பெத்தவங்கள கேட்டா தானே தெரியும் ரெண்டு பேர் மேலயுமே அதிக பாசம் இருக்குன்னு. பேரங்கிட்ட தனியா என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதோ பாரு கொல்லு பேரா, உன்னை பார்க்க நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். பாரு பாரு பாரு, ராகுல் மாமா உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தான். ஆமா, ராகுல் ஏன் வரல? அப்புறம் சித்தப்பாவையும் காணோம். இல்ல கார்த்திக், அவனுக்கு எக்ஸாம்ஸ் வருதுல, டியூஷன்ஸையும் மிஸ் பண்ண கூடாது. ஓ, அதனால தான் சித்தப்பா கூடவே இருக்காரு. அர்ச்சனா, டைரி ஏதோ பரிசு பொருட்களோட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா கிடைச்சதல்ல? இல்ல, அது நிக்கல் தான் ஃபோன் பண்ணிருந்தாரு. அவர் டிராபிக்ல மாட்டிக்கிட்டாரா, வர லேட் ஆகும்னு சொன்னாரு. பரவாயில்ல லக்ஷ்மி, அவர் வந்துருவாரு. இல்ல பரிப்பா, அவருக்காக யாரும் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. இன்னும் லேட்டாக வாய்ப்பு இருக்குன்னு கூட சொன்னாரு. அதான் மாப்பிள்ளையே சொல்லிட்டாருல, பூஜையை ஆரம்பிச்சிருவோம், பூஜை முடியறதுக்குள்ள மாப்பிள்ள வந்துருவாரு. சரி, எல்லாரும் வாங்க. வா வா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி ப்ரசோதயாத். புரோகிதரே, இந்த பூஜையை நாம எதுக்காக பண்றோங்கிறது இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் தெரியாது. அதனால இவங்களுக்கெல்லாம் விளக்கமா எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு நாம ஆரம்பிச்சிருக்கிற இந்த பூஜை, இத சஷ்டி தேவி பூஜைன்னு சொல்லுவோம். மகாதேவியோட 9 ரூபங்கள்ல இது 6வது ரூபம்னு சொல்லுவோம். 6வது ரூபம்ங்கிறதுனால அவங்கள சஷ்டி தேவின்னு நாம அழைக்கிறோம். இந்த தேவியோட அருள் ஆசீர்வாதத்தால பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ இந்த வீட்டு குழந்தைகளுக்காக நாம இந்த சஷ்டி தேவி கிட்ட விசேஷ பிரார்த்தனை பண்ணுவோம். தாயே சஷ்டி தேவி, எங்க வீட்டு குழந்தைங்க மேல அருள் காட்டுமா, அவங்க ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா தீர்க்க ஆயுளோட இருக்கணும். தாயே சஷ்டி தேவி, இந்த குழந்தையோட தலையெழுத்தை நல்லபடியா எழுதி வைமா. இப்ப குழந்தையோட அம்மா இந்த விளக்கை ஏத்தணும். அதுக்கப்புறம்
இந்த குழந்தையோட பேரையும் கோத்திரத்தையும் மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் கணானாம் த்வா கணபதிஹிம் அவாமஹே கவிம் கபீனாம் உபமஸ்த்ர வஸ்த்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதி ஆயிச்சன் வன்னோதுபித் சீத சாதனம். இப்ப அடுத்ததா நாம சஷ்டி தேவிக்கு ஆரத்தி எடுக்க போறோம். நீயும் குழந்தையும் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும். இத வாங்கிக்கோ. இந்தா இதுவும் சின்ன பாட்டி சின்ன தாத்தா சார்பா. இது அக்கா அனன்யா சார்பா அவளோட செல்ல தம்பிக்காக. அப்புறம் இது உங்க சூர்யா மாமா, அப்புறம் என்னோட சார்பா ஸ்பெஷல் கிஃப்ட். குடுத்து முடிச்சிட்டீங்களா? சமந்தியம்மா வாங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்க. இது எங்களோட சார்பா, இவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது. உன் பிறந்த வீட்டுல கொடுத்த மாதிரி எங்களால அவ்வளவா கொடுக்க முடியாது. இதுவும் எங்களுக்கு பெருசுதான் ஆண்டி. தேங்க்யூ. இது எங்களோட சார்பா. இப்பதான் எல்லா சம்பிரதாயமும் முடிஞ்சதுல, என் மருமகனை என்கிட்ட கூட நான் அவன செல்லமா கொஞ்ச நேரம் கொஞ்ச போறேன். இல்ல இல்ல வந்தனா, கொஞ்ச நேரம் நான் அவனை தூக்கிக்கிறேன், நீ அனன்யாவை வச்சுக்க. என்ன இது, நீங்க தான் எப்பவுமே குழந்தைய பாக்குறீங்கல்ல அர்ச்சனா, குழந்தைய எங்கிட்ட கூட. நான் தான் இன்னும் சரியா தூக்கவே இல்ல. ஆமா, எனக்கும் குழந்தைய தூக்கிக்கணும்னு ஆசையா இருக்கு. நான் கேட்டேன் எதைங்க, ரூம்லதான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன் சீக்கிரம். நீங்க எல்லாரும் அந்த சின்ன குழந்தைய எப்படிதான் தூக்குறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நீங்க மாத்தி மாத்தி தூக்குறத பார்த்தா எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. கொடுமா என்கிட்ட கொடு. என்னாலும் தூக்க முடியாது, நீ வேற. அது எப்படி முடியும்? இந்தாப்பா குழந்தைய தூக்கு. இல்ல எனக்கு குழந்தைய தூக்க தெரியாது. தடவை தூக்கிதான் பாரு. அட குழந்தைய தூக்கிக்கப்பா. இந்தா புடி. இல்லத குழந்தைக்கு தலை நிக்கல, தலைக்கு கீழே வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்னாச்சுடா? கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. அது ஒண்ணுல சேஞ்ச் பண்ணனும்னு நினைக்கிறேன். சேஞ்சா? அப்ப அவன் ஈரம் பண்ணா? சரியான குறும்பு பையன், ஈரம் பண்ணிட்டான். அர்ச்சனா, இந்தாமா உன்னுடைய வளையல். அம்மா, அது என்னோட பொருள் ஏதோ கிடைச்சதுன்னு சொன்னீங்கல்ல, அது? அதான் இந்த வளையல். நீங்க அப்போ இத பத்தி தான் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாமா,
ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போது இது எங்கிட்ட வந்துருச்சு. நல்ல வேலையா இது எங்கிட்ட வந்தது. தங்க வளையல்மா, பத்திரமா வச்சுக்கோ. என்னோட டைரி கிடைக்கவே இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. நான் அதை தொலைச்சிட்டேன் போல இருக்கு டுகு. எவ்வளவு அழகான நிமிஷங்கள் எல்லாம் அதுல நான் எழுதி வச்சேன், இப்ப எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும். அர்ச்சனா இன்னும் கீழே வரலையே. அர்ச்சனா நாம என்ன, இப்ப வந்துடுறேன் சுகன்யா. நீ எனக்குள்ள வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் அதுல எழுத ஆரம்பிச்சிட்டேன். அந்த முதல் அனுபவம், எல்லாரும் என்னெல்லாம் சொன்னாங்க, எல்லாத்தையும் நான் அதுல எழுதி வச்சிருந்தேன். அது கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பாத்தியா, அம்மா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற. அர்ச்சனா. அம்மா. என்னம்மா ஆச்சு? ஒண்ணுலம்மா, நான் அது இவனுக்கு நாப்பி மாத்தி விட்டுட்டு இருந்தேன். அர்ச்சனா என்னம்மா இது, எதுக்காக அழுதுட்டு இருக்க நீ? ஒண்ணுலம்மா, அது சும்மாதான். உண்மையை சொல்ல அர்ச்சனா, எதுக்காக அழற? ஏதாவது பிரச்சனையா? அதான், எதுக்கு நீ இன்னும் கீழே வரலன்னு நானே உன்னை மேல பாக்க வந்தேன். அர்ச்சனா எதுவா இருந்தாலும் இல்லம்மா, அத ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல, அது சும்மாதானா? ஒண்ணு இல்ல, சும்மா கண்ணு கலங்கிடுச்சு அவ்வளவுதான். வந்தவங்க எல்லாரும் இவனை பார்த்து பாசமா இருக்கிறத பார்த்த உடனே நான் கண் கலங்கிட்டேன். இன்னைக்கு குழந்தைக்காக பூஜை வேற பண்றாங்க. இந்த 9 மாசமும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். என்னாகுமோ ஏதாகுமோன்னு, டெலிவரி ஒழுங்கா நடக்குமா நடக்காதான்னு பயந்து. ஆனா இப்ப பாருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்குது. எவ்வளவு பாசம், எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்குது என் குழந்தைக்கு. அதான், அதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும் போது கண் கலங்கிட்டம்மா, வேற ஒண்ணும் இல்ல. பைத்தியம், அந்த ஆண்டவனோட புண்ணியத்துலதான் உனக்கு இவ்வளவு சந்தோஷங்கள் கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படணும். அர்ச்சனா, எனக்கு உன்னை பார்த்தா கவலையா இருக்கிற மாதிரி இருக்கு. வந்ததுல இருந்து நானும் கவனிச்சுட்டே இருந்தேன், உன்னோட முகம் வாடி போயிருந்தது. இல்ல இல்லம்மா, சும்மா டயர்டா இருக்கு அவ்வளவுதான். சார் வந்ததுல இருந்து ராத்திரி முழுக்க அவர் கூட முழிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கே, அதனால பகல் நேரத்துல டயர்டா இருக்கேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லம்மா. அதுவும் சரிதான். இன்னும் கொஞ்ச நாளைக்கு உனக்கு கஷ்டமாதாம்மா இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்மள கவனிச்சுக்கிறதுக்கு நமக்கு டைமே இருக்காது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், குழந்தைக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம மாத்திக்க வேண்டியிருக்கும். வேற வழியே இல்ல. என் செல்ல பேர உனக்கு கூட தெரியுமா, ராகுல் இவனோட போட்டோவை அவன் கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கான். எனக்கும் காட்டினான், ரொம்ப அழகா இருக்கு. வீட்டுக்கு போனதும் குழந்தையோட போட்டோவை அப்பா கிட்ட சொல்லி ரூம்ல மாட்ட சொல்ல போற. முதல்ல இத போட்டு விட்டுடுற. என்னடா, என்னம்மா பாக்குறீங்க? உன்னை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்குன்னு தெரியுமா? உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆமா அம்மா,
என்னாச்சு? உங்க மடியில தலை வச்சு படுக்கும் போது ரொம்ப நிம்மதியா இருக்குமா? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. என் செல்ல ராஜகுமாரனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவரு தூங்கிடுவாரு. அர்ச்சனா, நீயும் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. அம்மா சந்தோஷமா இருந்தாதான் குழந்தையும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்க முடியும். உன் மனசுல இருக்கிறது குழந்தையோட முகத்துல தெரியும். கார்த்திக்கும் அதம்மா சொல்லுவாரு. அம்மா, குழந்தைக்கு ஒரு தடவை அந்த தாலாட்ட பாடுங்களேன், எனக்கு பாடுவீங்களா? அது